மகிமையை பார்க்க வேண்டும் என்று மோசே கேட்டபோது கண்மலை வெடிப்பை காண்பித்து அதற்குள்ளே அவனை வைக்கிறான். நானும் நீங்களும் மகிமையை காணும்படியாக கிறிஸ்துவுடனே கூட நம்மை தேவனுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். நம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஆமே நம்முடைய குடியிருப்பு. அவருக்குள்ளே வாழ்கிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம், அவருக்குள்ளே அசைகிறோம். ஆமே. அவர் எதில் கவனமாக இருக்கிறார் தெரியுமா? நம்மை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி அந்த மகிமையிலே கொண்டு போய் சேர். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று தேவ மனிதன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறப்பானதை நமக்காக வைத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. ஆமே. கர்த்தர் என்னை விரும்பினபடியாடமாய் தெரிந்து கொண்டா, அதனால என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே. எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர் இந்த சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கேட்டா சொல்லுங்க. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இந்த பூமியில இறங்கி வந்து எனக்காய் வாழ்ந்தவர் இப்பொழுது எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எனக்கு மீட்பை தர எனக்காய் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தவர் இப்பொழுது என்னை வாழ வைக்க எனக்கு மகிமையை தர எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.